இருநூறு கோடி ஆண்டு, ஒரு ஆண்டல்ல, நூறு ஆண்டல்ல, ஆயிரம் ஆண்டல்ல, லட்சம் ஆண்டல்ல, இருநூறு கோடி ஆண்டு நின்று நிலைத்த மலைகள் தகர்க்கப்பட்டன. அதை ஒரு பொறுப்பான கலெக்டராக அன்றைக்கு இருந்த அதிமுக அரசுக்கு நான் அறிக்கை அனுப்புகிறேன். 16,000 கோடி இழப்பு என்று அறிக்கையை நான் அனுப்புகிறேன். அறிக்கை அனுப்பிய 3 நாளில் இந்த மதுரை மாவட்டத்திலிருந்து நான் அப்புறப்படுத்துகிறேன். சென்னைக்கு என்னை அழைத்தார்கள். தலைமைச் செயலர் என்னை அழைத்தார். அவர் ஆய்வுக் கூட்டம் நடத்த வேண்டும் என்று அழைத்தார். நான் ஆய்வுக் கூட்டத்தை நடத்தப் போகிறார் என்று நம்பிக்கொண்டு நான் போனேன். ஆனால் ஆய்வுக் கூட்டத்தை நடத்தாமல் சகாயம் எப்படி இருக்கிறார், ஹவாயு சகாயம் என்று கேட்டுவிட்டு என்னை அனுப்பிவிட்டார். நான் விமான நிலையத்திற்குள் நுழைகின்ற பொழுது நான் மாற்றப்பட்டேன். அதிமுக அரசு மாற்றியது. ஊழல் மிகுந்த அதிமுக அரசு என்னை மாற்றியது. எதற்காக அதிமுக அரசை நான் ஆதரிக்க வேண்டும்? போகிற பொழுது நான் கலெக்டர், ஒரு நேர்மையாக இந்த மக்களுக்காக, இந்த சமூகத்திற்காக, இந்த சமூகத்தினுடைய மேம்பாட்டிற்காக நான் பாடுபட எண்ணி ஐஏஎஸ் பதவிக்கு வந்தேனோ, அந்த பொறுப்பை நிறைவேற்றியதற்காக அதிமுக அரசு 11 மாத காலத்தில் என்னை மதுரை மாவட்டத்தில் இருந்து, என்னை அந்த பதவியிலிருந்து ஒரு வழிதர கண்ணியமற்ற முறையில் என்னை அகற்றியது. நான் செல்லுகிற பொழுது, சென்னைக்கு செல்லுகிற பொழுது கலெக்டர், திரும்புகிற பொழுது கலெக்டர் இல்லை. என்ன தவறு செய்தேன்? நேர்மையை தவிர. நான் நேர்மையான நடவடிக்கை எடுத்ததை தவிர. எனவே எதற்காக அதிமுக அரசுக்கு நான் ஆதரவு தெரிவிக்க வேண்டும்? அது மட்டுமல்ல, ஒரு அவ்வளவு முக்கியத்துவம் இல்லாத அந்த கோஆப்டெக்ஸ் நிறுவனத்திலே நான் மேலாண் இயக்குநராக நியமிக்கப்பட்டேன். அங்கே நட்டத்திலே 13 ஆண்டு காலம் நட்டத்திலே இருந்த அந்த கோஆப்டெக்ஸ் நிறுவனத்தை ஒரே ஆண்டில் லாபகரமாக அன்றைக்கு நான் மாற்றி கண்டித்தேன். அன்றைக்குத்தான் வேட்டி தினம் என்று தமிழகத்திலே நான் தான் முதன்முறையாக அறிமுகப்படுத்தினேன். அதற்கு பிறகுதான் சில தனியார் நிறுவனங்கள் 1,000 கோடி சம்பாதிக்கக்கூடிய அளவிற்கு நான் அறிவித்த வேட்டி தினத்தை இவர்களே அறிவித்ததைப் போல அடுத்தடுத்த ஆண்டு அவர்கள் உலக வேட்டி தினம் என்று அவர்கள் அதை உருவாக்கி தங்களுடைய வணிக லாபத்திற்காக அவர்கள் அதை பயன்படுத்தி கொண்டார்கள். அப்படி நான் செய்தேன். பல சாதனைகளை அந்த கோஆப்டெக்ஸ் நிறுவனத்தில் நடத்தி காண்பித்தேன். 80 ஆண்டு கால வரலாற்றில் 80 ஆண்டு கால கோஆப்டெக்ஸினுடைய வரலாற்றில் முதன்முறையாக நெசவாளர்களுக்கு, ஏழை நெசவாளர்களுக்கு, நாம் நேசிக்கக்கூடிய ஏழை நெசவாளர்களுக்கு போனஸ் முதன்முறையாக நான் கொடுத்திருக்கிறேன், 1 கோடி ரூபாய். அப்படி செய்து கொண்டிருந்த நான், அன்றைய அமைச்சர் எங்கள் துறையினுடைய அமைச்சருக்கு அவர் என்னுடைய கோஆப்டெக்ஸினுடைய அங்காடியினுடைய மேலாளர். அந்த மேலாளரை கள்ளக்குறிச்சி நகராட்சி தலைவர், ஆளுங்கட்சி அதிமுக நகராட்சி தலைவர் தாக்கிட்டார். அந்த தாக்குனதுக்காக நான் முயற்சித்தேன், அவர் மேலே கைது செய்யணும்னு நான் தொடர்ந்து 15 நாள் போராடினேன். அன்றைக்கு எஸ்பிக்கு, அன்றைய கலெக்டருக்கு, அன்றைய டிஜிபிக்கு, அன்றைய தலைமைச் செயலருக்கு, எங்கள் துறையினுடைய செயலருக்கு, கைத்தறி எல்லோருக்கும் எழுதுகிறேன். என்னுடைய ஊழியர், அவர் அரசு ஊழியர், அவரை லஞ்சத்திற்காக கள்ளக்குறிச்சி நகராட்சி தலைவர் தாக்கிவிட்டார் என்று நான் எழுதுகிறேன். அதற்காக அவரை கைது செய்ய வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். கடைசி வரைக்கும் கைது செய்யப்படவில்லை. மாறாக அன்றைக்கு கைத்தறித்துறை அமைச்சர் தலையிட்டு அவரை மிரட்டி அவருடைய புகாரை திரும்ப பெற செய்துவிட்டார். உடனடியாக எனக்கு, நான் இதுகாரும் என்னுடைய ஊழியருக்காக போராடி கொண்டிருந்த நான், தலைமைச் செயலருக்கு கடிதம் எழுதுகிறேன். என்ன எழுதுகிறேன்? என்னுடைய அரசு ஊழியர் தன்னுடைய பணியை, கடமையை நிறைவேற்றுகின்ற பொழுது ஆளுங்கட்சி அதிமுக தலைவரால் தாக்கப்பட்டார். அவர் கைது செய்யப்படவில்லை. அதற்காக நான் போராடி கொண்டிருந்தேன். ஆனால் அதிமுக துறை அமைச்சர் திருமதி கோகுல இந்திரா அவர்கள் இதிலே தலையிட்டு அவரை அந்த புகாரை திரும்ப பெற செய்து, இது தவறு, இது சரியானது அல்ல என்று தலைமைச் செயலருக்கு எழுதி அன்றைய முதல்வருக்கு, அன்றைக்கு முதல்வராக இருந்த மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு, அவருடைய கவனத்திற்கு கொண்டு செல்லுங்கள் என்று தலைமைச் செயலருக்கு எழுதினேன். இதிலே விசாரணை செய்ய வேண்டும், நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று. ஆனால் 15 நாளில் எந்தவித நடவடிக்கை எடுக்காமல் என்னை அங்கிருந்து தூக்கி எறிந்தார்கள். இந்திய மருத்துவத்துறைக்கு இயக்குநராக போட்டார். அங்கே போய் சேருவதற்கு 48 மணி நேரத்திற்குள்ளாக நான் அங்கிருந்தும் தூக்கி எறியப்பட்டேன். அதற்கு பிறகு ஒன்றுமே இல்லாத, அதிகாரமே இல்லாத அறிவியல் நகரத்திலே நான் பணி நியமனம் செய்யப்பட்டு, ஒன்றும் அதிகாரம் இல்லாத ஒரு வட்டாட்சியர், தாசில்தார் சொல்லுவோமே, அவருக்கு அந்த பணியை கொடுத்தால் கூட இதில் என்னடா அதிகாரம் இருக்கிறது என்று கேட்பார். என்னுடைய படிக்கட்டை தாண்டி, என்னுடைய அலுவலக வளாகம் அந்த கட்டிடத்தை தாண்டி எனக்கு அதிகாரம் இல்லை. என்ன தவறு செய்தேன்? இந்த நாட்டில் நேர்மையாக இருந்ததை தவிர என்ன தவறு செய்தேன்? ஊழல் மிகுந்த அதிமுக அரசு 7 ஆண்டு காலம்
என்னை அங்கே ஒன்றுமில்லாத ஒரு படியிலே வைத்திருந்தது.